ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் இந்தியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் பிளான் பண்ணுது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகுது இங்கே வந்து சேர்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் பார்த்துடலாம். உள்ளே நுழைஞ்சவொடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சைட்லேயே எல்லா கடைங்களும் இருக்குது. உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செப்பல் விட்ட ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பூ மாலை ஏதாவது சாத்தணுன்னா நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். நாங்கள் போனப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ கூட கூட தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கோவில் கோபுரம் பெருசுன்னு சொல்ல முடியாது, அளவாகவே இருந்துச்சு. உள்ளே போனவுடனே பின்னாடி ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரி, எப்படியும் ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயே பின்னாடி குளத்துக்கு பின்னாடி அழகாக நேரம் இருந்துச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி தரிசனத்துக்கு போனோம். இந்த குளத்தை பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சேர்ந்து அங்கே நீர்வீழ்ச்சியில் அந்த வர சத்தம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே தெரியல, தண்ணியை பார்த்துட்டு அதில் இருக்க மீன் நீந்தறதை பார்த்துட்டு நீங்கள் பொறி எதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா சாப்பாடு போட்டு அதை சாப்பிட்ற அழகு, அதுவும் நீங்கள் ரசிக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு அப்படியே போட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து சாப்பிட வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. அப்படியே அதோட அழகையே ரசிச்சுட்ருக்கலாங்க. டைம் போகிறதே தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நாங்கள் குளத்துக்கிட்டே இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சரி, அப்படியே வந்து க்யூவில் நின்னோம். பார்த்தீங்கன்னா எல்லா மதுரிலேயும் உங்களுக்கு அழகழகாக சிற்பங்கள் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் வீடியோவில், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு அழகான சிங்கம் வடிச்சிருந்தாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா திரிசூலம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி மண்டபம் இருக்கும். இங்கே கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். ஓ, இப்போ பேண்டமிக்ன்றதுனால கோவில் இதுமாதிரி இடத்துலலாம் கூட்டமாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம மாஸ்க் போட்டிருந்தாலும் நம்மளுக்குள்ளே ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும். கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே சிங்கம் வாகனமும் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்களேன் பொறுமையாக. ஸோ ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா கல்வெட்டு வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை வச்சு நம்ம வந்து அந்த கோவில் எவ்வளோ தொன்மையான கோவில், அதோடய வரலாற்று, யார் ஆட்சி புரிஞ்சாங்க, எப்படி இதை கட்டினாங்க, எல்லாமே அந்த கல்வெட்டில் வடிச்சிருக்கோம். இதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்பிளில் எல்லாமே ஹிந்தியில் எழுதி அந்த இதையே அழித்து தமிழுக்கு மேலே ஹிந்தியை புகுத்தி எழுதியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் மட்டும் இல்லை, ஏற்கனவே தஞ்சாவூர் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எல்லா கோயில்லையும் இது நடந்துகிட்ருக்கு. இப்போலாம் ரொம்ப முன்னோர்கள் காலங்காலமாக கஷ்டப்பட்டு கட்டி பாதுகாத்து வந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிலைமை எல்லாமே இப்படி தாங்க இருக்குது பாருங்களேன். சாமி தரிசனம் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைமில் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அம்பாளுக்கு, அதனால் அதை பார்க்கவே கண்குள்ள காட்சியாக இருந்துச்சு. மிகவும் திருப்தியாக, மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்கு எதாவது வீடியோ வேணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ பண்ணித்தரேன்.